வெல்கம் டு இட் ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்னைக்கு கீரை தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக குக்கரில் வச்சு செய்ய போகிறோம் எப்போவுமே நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு செய்வீங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க பாருங்கள் கீரை ஒரு கட்டி எடுத்துக்கிட்டேன்னா இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அலசிக்கிட்டு எடுத்துக்கப்புறோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலாப்பில் உள்ள கீரையை கீரையாக உடிச்சு எடுத்துட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த கீரையை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க இதில் அந்த கீரையை அப்படியே போட்டுக்கலாங்க இதை திரும்ப நீங்கள் கட் பண்ண எல்லாம் வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் நல்லாவே வெந்துருங்க இப்போ எல்லா கீரையும் நல்லா அமைக்கி அப்படியே உள்ளே வச்சிடறேன் இவ்வளோ கீரை வச்சாலும் நமக்கு கடைஞ்ச பிறகு கொஞ்சம் அதாங்க கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஒரு நாலு பல்லு பூண்டுங்க இப்போ வேகிறதுக்கு தண்ணி ஒரு சின்ன கப்பால் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க டம்ளர்னால் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க நல்ல உள்ள எல்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விட வேண்டாம் கலர் மாறிவிடும் ரெண்டு விசில் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ரெண்டு விசில் மட்டும் விட்டுங்க பாருங்க இப்போ எப்படி வெந்திருக்குன்ட்டு முழுசாக உங்களுக்கு பூண்டெல்லாம் பார்க்குறதுக்கு தெரியும் ஆனால் நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணி இந்த அளவுக்கு உள்ளே இருக்குங்க இப்போ இதை நம்ம சூட்டோடைய வந்து ஒரு மண் சட்டியில் போட்டு நான் கடைஞ்சிக்கிறேன் மண் சட்டியில்னாக்கா உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால் மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு மண் சட்டி இல்லைன்னாக்கா ப்ளண்டரு அந்த மாதிரி ஏதாவது இருந்தேன்னாக்கா நீங்கள் அதை வச்சு ப்ளண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் நான் எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் என்னன்னாக்கா தண்ணி நிறையா இருந்தால் மற்ற வச்சு கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தெரித்து வெளியில் விழுகுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ மற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தான் கடையணுங்க உங்கள் நிறையா பேருக்கு தெரியும் தெரியும் எப்படி கிடையிறதுன்ட்டு நான் பெய்னர்ஸ்க்காக இதை சொல்கிறேங்க இப்போ சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிட்டனாக்கா ஈஸியாக நல்லா கடைஞ்சிடலாம் பூண்டெல்லாம் பாருங்கள் மற்ற வச்சு இப்படி கடையும் போது எவ்வளோ நல்லா ஈஸியாக மசிஞ்சிருச்சு குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது இந்த மாதிரி நல்லாவே கடைஞ்சிருங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் உங்களுக்கு டைம் கிடைக்காது வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சட்டியில் போட்டு வேக வச்சிட்டு டைம் ஆகுறதுக்கு குக்கரில் இப்படி ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க கீரையிலையும் இந்த மாதிரி நிறைய பருப்பு போட்டு ஜீரகம் போட்டெல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே மசிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதையும் ஊற்றி மத்தால் இப்படி ஒரு கடைசல் கடைஞ்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க எவ்வளோ கலராக நல்லா பச்சை பச்சை ஏறுன்ட்டு கலர் மாறாமல் அவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரிய இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு உளுந்து கூட போட்டுக்கலாம் ஜீரகெல்லாம் போட்டு தாளிப்பாங்க நான் ஜீரகெலாம் போடாமல் இந்த மாதிரி செய்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் இந்த வர மட்டும் தாங்க இதில் வந்து காரத்துக்கு வேறு எதுவும் ஊற்றிக்கலை அதையும் அந்த கீரை கடைசலில் ஊற்றிட்டு மற்ற வச்சு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இப்படி அப்படி பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க எப்பவுமே கீரை கடைசலுக்கு இந்த மாதிரி நம்ம தாளித்து கொட்டிட்டு இப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டானாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு கீரை வந்து கலர் மாறாமல் இருக்கும்போது தாங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது சாதத்தோடு பெருஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த கீரை கடைசல் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்